சமாளிச்சதால நான் இந்த வீக் வெறும் தலையசச்சா போதும். இப்ப வர நீ அதத்தான ஜெனிலியா பண்ற, ஏதோ புதுசா பண்ற மாதிரியே பேசுறியே. அச்சச்சோ, அவ இல்ல நினைச்சு நம்ம பேசிட்டு இருக்கோமே. அது வந்து ஒருவேளை அது நம்ம பிரம்மையா இருக்கும் போல. அதான் நம்மளுக்கு அப்படி கேட்டிருக்கு. பிரம்மையெல்லாம் இல்ல, உண்மைதான். என்னடா இது, வெறும் வாய்ஸ் மட்டும் கேக்குதா? நான் ஆளையே காணோம். ஒருவேளை நம்மள வச்சுட்டு எதுவும் சாச்சா அப்படின்னா இருக்காது. எப்படி இருக்காது ஜெனிலியா? என்னைய வச்சு ஏதோ காமெடி கேம் டி பண்றீங்க நினைச்சேன். சாச்சா அப்படின்னா இல்ல. நாய் பண்ணி எங்க இருந்தாலும் ஒழுங்கா வா. இத வந்துட்டேன். என்ன சாமி, இன்னைக்கு வரதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்ட? அதுவா, நான் வேணாண்டா சொன்னேன். எடிட்டர் அண்ணா தான் இன்னைக்கு மாஸ் பண்ணிட்டாரு. ஓ, நீ வேணாம்னு சொன்ன? அட, உண்மையா சொல்றேன். சரி, நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ண டாபிக் பத்தி ஞாபகம் இருக்கா உனக்கு? ஓ, ஏன் இல்ல. போன வீக் நான் உன்கிட்ட क्वेश्चन கேட்டேன். ஆ, என்ன क्वेश्चन கேட்ட? சரி, அத பத்தி கொஞ்சம் சொல்றியா நீனு? அதுக்கு முன்னாடி நான் வேற ஒன்னு சொல்லணும். ஏ சாம், இதோட ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குமா? ஆமா ஜெனிலியா. சரி சரி, இப்ப நீ ஸ்டார்ட் பண்ணு சாம். போன வீக் நான் உன்ன என்ன கேட்டேன்? என்ன கேட்ட? ஞாபகம் இல்லையே சாம். உனக்கு இருக்காது ஜெனிலியா. ஐயோ, சீரியஸாவே ஞாபகம் இல்ல சாம். நான் ஞாபகப்படுத்தவா? ஆ, ஞாபகப்படுத்து சாம். அப்ப உனக்கு உண்மையா? உண்மையாலே ஞாபகம் இல்ல சாம். அப்பாடா, இவங்கிட்ட சமாளிக்க முடியல. என்னாச்சு ஜெனிலியா? அது வந்து இல்ல சாம், நீ என்ன சொல்லிருந்தேன்னு யோசிச்சிட்டு இருந்த சாம். சரி, இப்ப நீனே சொல்றியா? அப்ப இப்ப போய் நாம இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பண்டல் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் ஓகே, அப்ப நம்ம இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பண்டல் பார்க்கலாம். கடவுள் தந்த திறமைகளை இப்ப காட்ட போறோம். நீயே ஒன்னையே தைச்சுங்க. நீ மகேஷ் மாஸ்கிட்ட
புனிதமையே எழுந்தாய அவர் உன் கால் இடதாரபடி பாற்றுக் கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உன்னை காத்தருள்வார். அவரே உனக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உன்னை தாக்காது, இரவில் நிலா உன்னை தீண்டாது. ஆண்டவர் உன்னை காத்தருள்வார், அவரே உனக்கு நிழல் ஆவார். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காத்தருள்வார். ஆமென். நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள்
தவறுக்குரியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையை அமைகிறது. மனுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறாகி இருக்க வினுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உன் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உன் திட்டத்தை யாழார் அறிந்து கொள்ள இயலும். இவ்வாறு விண்ணுலகில் வாழ்வாருடைய வழிகள் சமைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆனவர் வழங்கும் அல்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆசீர்வாதங்கள் மீது திருவிழா விண்ணுலகின் நிறைவேறுதல் போல மண்ணுலகின் நிறைவேறுங்க. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதில் போல எங்கள் குற்றங்களை மன்னி சோதனைக்கு உட்பட்டா தெய்வம் தீமனது எங்களை விடுவி தள்ளும். ஆமேன். அனுதனை முறையே வாழ்கள். ஆண்டு முறையான பெண்களுக்குள் ஆசை வைக்கப்பட்டவை நீரே புதிய முறையே இரவின் தாயை பாவிகளாக இருக்கவங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பெண் வேலைகள் வேண்டுக்கொள்ளும். ஆமேன். பூச்சி தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னேச கத்தரே, ஆசீர்வாதியும் என்னேச கத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊச்சித்தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊச்சித்தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையே பிளந்தவன் ஆந்தரத்திலே, கர்த்தாவையும் ஜனங்களில் தாகம் தீர்த்திரே. கண்மலையே பிளந்தவன் ஆந்தரத்திலே, கர்த்தாவையும் ஜனங்களில் தாகம் தீர்த்திரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊச்சி தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் நோச்சுதல் எந்தன் சபைதனிலே, எலும்பித இந்த வேலை இறங்கிதுமே. ரட்சிப்பின் நோச்சுதல் எந்தன் சபைதனிலே, எலும்பித இந்த வேலை இறங்கிதுமே. ஆத்மவாரமும் பரிசுத்தமும், ஆத்மவாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிதவே வாரம் தாருமே, அவளுடன் பெற்றிதவே வாரம் தாருமே. ஊச்சி தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊச்சி தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. Our Father, what in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. You give us to this day our daily bread. Forgive trespass as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. Amen. Thank you, Jesus. Love you, Jesus.
கட்டளைகள். நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. உன் தந்தையும் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறர் உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும். 1. எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. 2. தன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்வது. என்ன சாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூர் பண்ணிட்டாங்கல்ல? ஆமா ஜெனிலியா. சரி, நீ போன வீக் பண்ணது செஞ்சது உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படித்தானே? ஆமா சாம், உண்மையாவே ஞாபகம் இல்ல. இதுக்கு இன்னைக்கே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், இல்லனா சாரி சாம். அந்த பயம் இருக்கட்டும். பயம்னா இல்ல, அது ஏன் தப்பு தான். அதனால தானே இந்த எபிசோட் முடியற வரைக்கும் ஞாபகம் இல்ல ஞாபகம் இல்ல அப்படியே சொல்லிட்டு இருந்த. சோபா, அதான் சாரி கேட்டுட்டல்ல சாம். சரி சரி, நெக்ஸ்ட் வீக் நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன். இப்ப நம்ம கிளம்பலாம். ஓகே, கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாம் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் சொல்லுவா. திருப்பியும் சாரி சாம். பரவாயில்ல ஜெனிலியா. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பவும் போல மறக்காம உங்களோட சூப்பரான டேலண்ட்ஸ் வீடியோஸ் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நீங்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8637661914. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நாங்க கிளம்புறோம். அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றோம். டாடா, பை பை. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி.